நீங்களும் ஒரு பாரதியார் புஸ்தகம் வாங்கிடுங்க. அதில் ஞான பாடல்களும் தனியாக பிரிவு இருக்குது. ஏன்னா அவர் தேசப்பற்று பாடல் எல்லாமே பாடியிருக்காரு. அதில் ஞான பாடல், அதில் ஒரு முக்கியமான பாடல் இந்த பரசிவ வெள்ளம். நிறைய ஸ்டேன்சாஸ் இருக்கும், அது மெதுவாக நிறுத்தி படித்து புரியணும். அது பக்கத்துலேயே அறிவே தெய்வம்னு ஒரு தலைப்புலேயும் ஒரு பாடல் இருக்குது, ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இந்த ரெண்டு பாடலையும் ஆழ்ந்து படித்து புரிஞ்சிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஞானம் வந்துடும். அது எல்லாமே இருக்குது. மகிழ்ச்சி வந்து 1986 இந்த பரசிவ வெள்ளம் பாடல் அப்போ தான் அவர் கைக்கே கிடைக்கிது. அப்போது ஆழியாரில் முதல் ஆசிரியர் பயிற்சி 1986 டிசம்பர். நான் ஒரு 40 பேரை எங்கள் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போது அவன் அன்றைக்கு மேடையில் பேசும்போது மகிழ்ச்சி சொன்ன வார்த்தை, பாரதி மட்டும் இன்னும் ஒரு 15 உயிரோடு இருந்திருந்தால் இந்த வேதாத்திரிக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு பாரதி வந்து அந்த ஞானத்தினுடைய உச்சத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். 39 வயசில் இறந்துறார். கூட ஒரு 15 ஒரு 50-55 வயசு வரைக்கும் இருந்தார். முழு ஞானத்தை அவர் அன்னைக்கே கொடுத்துருப்பார். ஆனால் அவ்வளோ விஞ்ஞான ரீதியாக பாரதி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறார். விஞ்ஞான ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக, உணர்வு ரீதியாக சிந்திக்கிற பாடல்கள் நிறைய இருக்குது. இந்த பாடல் கூட உங்களுக்கு தெரியும், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க எங்கும் களியாட்டம்னு ஒரு பாடல் இருக்குது. அதிலெல்லாம் எப்படி காக்கையும் குருவியும் நானும் ஒன்று, மலையும் கடலும் நானும் ஒன்றுங்கிறத அவர் விஞ்ஞான ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் பதில் கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய அவருடைய பாடலில் வந்து நேற்று முந்தின நாள் தான் அவருக்கு பிறந்த நாள் இல்லையா, 11th டிசம்பர். அன்னைக்கு மட்டும் பாரதியார் எல்லாரும் சிந்திப்பாங்க, மற்ற நாள் கை கழுவிடுவாங்க. மகிழ்ச்சி அன்னைக்கு அந்த பரசிவ வெள்ளத்தை வச்சு தான் விளக்கமே காந்தத்துவத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பாரதியார் வந்து ஒரு புரட்சியான ஆன்மீகவாதி, மகிழ்ச்சியும் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர், மதம் கடந்து சிந்திக்கிற ஒரு சிந்தனை. அதனால் மீண்டும் கேட்டுக்கொள்வேன், நீங்கள் ஒரு நல்ல ஆன்மீக மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்க. நம்முடைய தத்துவம் வந்து அத்வைதம். அத்வைதம்னா எல்லாம் ஒன்றும் பிரிவில்லை. ஞான மார்க்கம், அறிவை கொண்டு சிந்திச்சு போகிறது பக்தி மார்க்கம் அல்ல. பக்தி மார்க்கம்னா வெறும் ஜஸ்ட் பிலீவ், நம்புறது, விஸ்வாசம். மதத்திலே சொல்லுவாங்க என்னென்ன, விஸ்வாசி நம்பு. ஆனால் மகிழ்ச்சி என்ன சொல்ல, நம்பாதேங்க. கவனிச்சிக்கலாம், மகிழ்ச்சியினுடைய புரட்சிகரமான சிந்தனை நம்பாதேங்கிறார். மாறா நீ சுயமாக சிந்தி, அதில் ஏதாவது அர்த்தம்னு புரிஞ்சால் ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுருன்ற. அப்போ அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான அணுகுமுறையை வந்து மகிழ்ச்சியை பார்க்கலாம். அதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. இது என்னென்னா, நாத்திகம் அப்படி இங்கே ரெண்டும் இல்லாமல் இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க மனவளக்கலை வந்து நாத்திகம் பேசுது, ஆனால் எனக்கு வேண்டாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க அது ஏதோ கடவுளை பற்றி பேசுகிறார், எனக்கு வேண்டாம். ரெண்டும் இருக்குது. ஆனால் இது நாத்திகமானு கேட்டிங்கன்னா, இது முழுமையான ஆத்திகம்தான் மகிழ்ச்சி உடையது. ஏன்னா அவங்க ஈரோட்டில் 84 பேசும்போது ஒரு பெரிய கூட்டம், பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போ ஒரு நிருபர் கேட்குறார், நீங்கள் வந்து ஈவேராவை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அது ஈரோடு, ஈரோட்டில்தானே ஈவேரா பிறந்திருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் ஆழ உழுது விட்டு சென்றிருக்கிறார், நான் விதைக்க வந்திருக்கிறேன். என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அப்படிதானே? நான் எது கடவுள்னு சொல்கிறேன். ரெண்டும் எனக்கு இணைச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்ன கடவுள் யார்? சாதா மனுஷன் உருவாக்கி வச்சுருக்கானே, அப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னார். பாதி கரெக்ட், மீதி பாதி அப்படின்னா எது கடவுள் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். என்ன புரியுதானே சொல்கிறது? இவரை பாதி சொல்லி சொல்லிட்டு போயிட்டார், எது கடவுள் இல்லை என்று, நான் எது கடவுள் என்று. ரெண்டையும் இணைச்சி அன்றைக்கி அவங்க ஒரு மணி நேரம் பேசினாங்க. அந்த காலத்தில் மகிழ்ச்சிகளுடைய ஆழமான பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். எங்கே பேசுகிறாங்க, சென்னையில் பேசுகிறாலும் சரி, சேலம்னு வா, நான் ஈரோட்டில் தான் போய் இருந்தேன். நான் நாமக்கல்லில் பேசுவார், கோயம்புத்தூரில் பேசுவாங்க, எங்கே பேசுகிறாலும் போயிட்டு முன்னாடி போய் உட்காந்துருவேன். ஏன்னா அவர் பேச்சில் வந்து அவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் வெளிப்படும். அதெல்லாம் நிறைய விஷயம் எனக்கு ஏற்புடையதாக இருந்தது.
அமெரிக்காக்கெல்லாம் அவர் வந்து தொடர்ந்து 22 வருஷம் போனார். 19 அவருடைய வயசு 60லிருந்து 82 வரைக்கும் தொடர்ந்து அமெரிக்கா, ஜப்பான், ஹவாய் ஐலாண்ட்ஸ் அங்கெல்லாம் தொடர்ந்து போவார். அங்கெல்லாம் ரொம்பவும் குவஸ்டின்ஸ் பண்ணுவார். அது சயின்டிஸ்ட் மத்தியில் கூட்டம் நடத்துவாங்க. அப்போ மேலே நாட்டில் விஞ்ஞானிகள்லாம் தொலைச்சி எடுப்பாங்க. இவர் அதுக்கெல்லாம் சிம்பிளாக ஆன்சர், இதெல்லாம் சரண்டர். அதெல்லாம் சொன்னால் நாள் கணக்கில் பேசலாம். மகர்ஷியுடைய அவர் விஞ்ஞானத்தையும் புரட்டி போட்டார. நியூட்டன் சொன்னதை தப்புன்ட்டார. இன்றைக்கி ஸ்கூலில் நியூட்டன்ஸ் லா இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஆனால் மகர்ஷி அதை வந்து பிழைன்னு சொல்லி வேறு கோணத்தை நாளைக்கு பேசுவோம் அதெல்லாம். அப்போ ஆனால் மகர்ஷிட்ட ஒரு பணிவு என்னன்னா, நான் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறேன், இதை ஏற்கனவே மகான்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நான் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லுவார். பைபிளில் சில விஷயங்கள்லாம் வரும். 7வது நாள் 8வது நாள் படிப்பு தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? த பேரடைஸ் லாஸ்ட்னு ஒன்று இருக்குது, மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட். அதில் 7th day என்ன நடந்தது, 8th day அந்த என்ன நடந்ததை மத ரீதியாக எழுதியிருப்பார் மகரிஷி. அதை வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார். அது மாதிரி உபனிஷத்தில், இந்திய நாட்டு உபனிஷத்தில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை வந்து விஞ்ஞான ரீதியாக சொல்லி புரிவிப்பார். அப்போ அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு வந்து, ஓஹோ, இவ்வளோ ஆழமாக பழைய காலத்தில் ரிஷிகளும் ஞானிகளும் சிந்திச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மதச்சாயம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கையில் தூக்கி கொடுத்ததுனால பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ விஞ்ஞான சாயம் பூசும்போது யாராலும் மறக்க முடியாது. அப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓய்வாக இருக்கும்போது அந்த உபனிஷத்தில் சொன்ன கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மை, அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தை எடுத்து கண்ணை மூடி தவநிலையிலே சிந்திக்கும் போது எனக்கு நிறைய அடையாளங்கள் கிடைச்சிது. அதான் எனக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்க காரணமே அதுதான். நீங்கள் என்றைக்கு வந்து சரண்டராகி ஒரு தத்துவத்தை மனசில் எடுத்துகிட்டு ஒரு மெடிடேட்டிவ் மூடில் இருந்துட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவுமே இயற்கை என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு சினிமா காட்டுற மாதிரி சில காட்சிகளை காட்டி கொடுக்கும். இந்த சிலவங்க சொல்லுவாங்க, நான் வந்து சிவனை கண்டேன். இந்த அப்பர் மாணிக்கவாசகர்லாம் இருக்காங்க இல்லையா, ஆழ்வார்கள் நாயன்மார்கள், அவங்களாம் சில பாடல் எழுதியிருப்பாங்க, இறைவன் எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணன் கூட எனக்கு காளி மாதா காட்சி கொடுத்தா சொல்லுவாங்க. இதில் இருக்கிற உண்மை என்ன, நாளைக்கு அதெல்லாம் பேசுவோம், சிந்திப்போம். அது மாதிரி எனக்கு சில காட்சிகள் கிடைச்சிது, ஆனால் இறை காட்சி அல்ல, விஞ்ஞான ரீதியாக உள்ள உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான வாக்கியங்களுக்கு சரியான பொருள் புரிவதற்கு அடையாளங்கள் காட்டப்பட்டது. அதை வச்சு தான் நம்ம சிந்திச்சுட்டு மாதிரி சொன்ன கருத்து சரிதான் அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடிஞ்சது. சின்ன சின்ன வசனங்கள்லாம் இவர் இயேசு வந்து சொல்கிறார். அதில் உட்புற வழக்கம் வந்து எந்த கிறிஸ்தவனுக்கும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய கிறிஸ்தவ சபையில் பிஷப்பில் கூட பேசியிருக்கோம், ஃபாதர்ஸ், ரோமன் கேத்தலிக் ஃபாதர்ஸ், சிஎஸ்ஐ ஃபாதர்ஸ், மலகரா கிறிஸ்டியன்ஸ், கட்டியாபட்டில் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு சபைக்கும் போயிருக்கிறோம். வசனங்களுக்கு உட்பொருளே தெரியாது. அவங்களே அதை சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் இதை வேறு மீனிங்கில் எடுத்து கையாண்டுட்ருக்கோம், இன்றைக்கி தான் அது புரியுது. அப்போ இதை எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, சாமிஜியினுடைய ஆன்மீக அறிவியல் ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால இதை வச்சு தான் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு முரண்பாடு இல்லை. அப்போ சரியா, அப்போ மதங்களெல்லாம் வேண்டாம் என்பது அர்த்தம் இல்லை, மதங்களில் சொல்லப்பட்ட கருத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அன்றைக்கு கூட மாலையில் நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியை கவனிங்க அப்படின்னு சொல்லி டியூன் பண்ணிகிட்டே இருந்தேன், கவனிச்சிங்களா? உங்களை அமைதிப்படுத்துவதற்கும் அமைதியோடு இரண்டரை கலந்து விடுவதற்காக நான் ஒரு டியூனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா, பைபிள்லேருந்து அந்த வாசகம் கிடச்சிது. ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேள்விக்கு அமைதியில் இறைவன் உரைகிறான் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. இறைவன் எங்கே இருக்கிறார், அமைதியில் இறைவன் உரைகிறான், அதோடு விட்டுட்டார். அப்போ என்ன செய்யணும், நீ அமைதியோடு இரண்டரை கலந்தால் இறைவனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு யுக்தி சொல்லி கொடுக்குறார், ஒரு டெக்னிக், ஹவு டு டிசால்வ். இந்த அமைதியோடு நீ எப்படி டிசால்வ் ஆகிற, உப்பை தண்ணியில் போட்டால் என்னாகும், டிசால்வ், டிசால்வ் கரைஞ்சிரும், காணாமல் போயிடுமா, இருக்குமா, காணாமல் போயிடும் ஆனால் இருக்கும்.
எது காணாமல் போகும் அந்த உப்புனுடைய பருப்பொருள் தன்மை இருக்குல்ல அதை இழந்துடும், அது உப்புங்கிற சுவைத்தன்மையை தண்ணீரில் பரவ விட்டுரும். அந்த மாதிரி இந்த நான்கிறது அமைதியோடு கலர கலர கரைய ஆரம்பிக்கும். என்ன நான்? ராதாகிருஷ்ணன், ஆசிரியன், வியாபாரி. கொஞ்ச நேரத்தை சொன்னேனே அந்த அடையாளங்கள்லாம் கரைஞ்சி கரைஞ்சி காணாமல் போயிடும். எது காணாமல் போச்சு? அடையாளங்கள். நான் இருப்பேனா? என்னவாக இருப்பேன்? இறைவனாக இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு யோகி. யார்? இயேசு மகான். 13 காலம் காஷ்மீரோட வடப்பக்கம் திபத்தில் யோகா பயின்றிருக்கார். இதே குண்டலினி யோகா இன்னைக்கு நாம் கற்றுட்ருக்கோமே. கற்றுக்கிட்டு உணர்வு பெற்றார். பழையபடி அவருடைய நாட்டில் போய் ஹிப்ரு மொழியில் எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறார். பிற்காலத்தில் அதை இவங்க ஒரு சாயம் போட்டு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அவர் ஒரு பெரிய யோகி. அந்த யோக நிலையிலிருந்து அவர் சொன்ன கருத்துக்களில் நிறைய ஆழம் இருக்குது. இந்த மகிழ்ச்சி வந்து சயின்டிஃபிக்காக கொடுக்குறார். அமைதியெல்லாம் என்ன, அது எப்படி இறநிலை உறைந்திருக்க முடியும்னு காந்த தத்துவத்தில் ஆழமாக இருக்குது. ஆனால் காந்த தத்துவத்தை கொஞ்சம் புரிகிறது கஷ்டம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் சொந்தமாக அதை ஒரு முறைக்கு நாலு முறை படித்து கேட்டு சிந்தித்து வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு கைவல்யம் ஆகிடும். கந்த புராணம் அது தான். இந்தியா தமிழ்நாட்டில் கந்த புராணம்னு சொல்கிறோமா இல்லையா, அது காந்த புராணமே. சைவ சித்தாந்தம் முழுக்க முழுக்க காந்த தத்துவம், சுத்தவெளி தத்துவம். ஆனால் அதை சொல்லக்கூடிய சைவர்கள் அது அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. மகரிஷி வந்த பிறகு இன்றைய விஞ்ஞானத்தை வச்சு ஒவ்வொன்றையும் அலசி சொல்லுங்க. ஒருக்க நாகராஜன் கூட ஒரு கோயிலில் அது பேசும்போது, விநாயகர் கோயில், விநாயகரை பற்றி பேசும்போது அவரை ஏன் ஐங்கரன்னு சொன்னாங்க, அவன் தம்பியை ஏன் ஆறுமுகன்னு சொன்னாங்க, சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த ரெண்டு பையனை, இதெல்லாம் கதையில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கதை இல்லை, அதில் இருக்கிற விஞ்ஞான கருத்துக்களை ஒரு கோயிலில் பேசிட்டு வந்தார். அந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இவ்வளோ தூரம் கருத்துக்கள் இருக்குதா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் இனிமேல் கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய நிலைக்கு உங்களை நீங்கள் உயர்த்திக்க முடியும்.